أشهد أن محمد رسول الله. رسول الله صلى الله عليه وآله وسلم صليت إلا الخمس நான் தொழுறேன் யார் சொல்ல அஞ்சு நேரம் தொழுக மட்டும்தான். சுபோ துஹர் அஸர் மக்ரிப் இஷா. சுபோடைய முந்தின சுன்னத்தோ துஹருடைய முந்தின சுன்னத்தோ தஹஜ்ஜதா அவ்வாபினா வித்ரா தஸலா ஒரு சுன்னத்தான தொழுகை இல்லை, ஃபர்லு மட்டும்தான். பிறகு வலா அதூம் இல்ல தஹர், நோவு பிடிக்கிறேன். ரமதான் மாத்திரம் மாத்திரம் தான், சுன்னத்தான எந்த நோவும் இல்ல. நாயகவே நீங்க திங்க திங்கள் குடிக்கலாம் சுண்ணத்து, வியாழன் குடிக்கலாம் சுண்ணத்து, ஒவ்வொரு திங்கள் வியாழன் சுண்ணத்து, ஒவ்வொரு மாசமும் 13 14 15 பிறை சுண்ணத்து, ஆஷூரா தாசுரா நோவு சுண்ணத்து, ரமலானுக்கு பிறகு ஆறு நோவு சுண்ணத்து. இன்னமா எந்த சுண்ணத்தும் இல்ல, ஃபர்ழு மட்டும்தான். ஓலா சதகா, நான் ஜகாத் கொடுக்கறவ இல்ல யாரு சொல்ல, நான் ஏழை. ஓலல் ஹஜ், ஹஜ்ஜும் இல்ல நாயகன், நான் ஒரு ஏழை. இப்ப உங்களுக்கு உண்டான கேள்வி என்ன கேட்டாங்க ரசூல், என்ன கேள்வி? அவர் சொல்றாரு ஃபர்ழு மட்டும்தான் தொழுகை, பிரதான நோம்பு மட்டும்தான், சுண்ணத்தான எந்த அமலும் இல்ல, ஹஜ்ஜும் இல்ல, உம்ராவும் இல்ல. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இதா மித்து யா ரசூலல்லாஹ், இந்த நிலைமையிலே நான் மௌத்தாயிட்டா எங்க இருப்பேன் கேட்டா. சுபஹானல்லாஹ், நான் எங்க இருப்பேன், என் நிலைமை என்ன, சொர்க்கமா நரகமா, எந்த இடத்துல இருப்பேன்? சஹாபிகளுக்கு சரியான சந்தோஷமா போச்சு. ஏன் நமக்கு எல்லாம் தேவையான ஒரு கேள்விதானே. அஞ்சு நேரம் தொழுகையே பெரிய கஷ்டமா இருக்குது, வரலான நோம்பே கஷ்டமா இருக்குது. இப்ப சஹாபிகளுக்கு சந்தோஷம், ரசூல் இல்ல என்ன சொல்ல போறாங்க? மேலான பெரியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரதான தொழுகை மட்டுமா? ஆமா. பரதான நோம்பு மட்டுமா? ஆமா. சுன்னத்தான எந்த அமலும் இல்லையா? ஆமா. சொன்னாங்க, இந்த நிலைமையில நீங்க மௌத்தாயினா வகும் தம்மை ஃபில் ஜன்னா, என்னோட சொர்க்கத்தில் இருப்பேன். சஹாபிகளுக்கு கோபம் வராம இருக்குமா? என்னடா நாங்க பத்ரு சஹாபிகள், நாங்க உஹது சஹாபிகள், ஹந்தகீங்கள் உயிருக்கு உயிராக தோளுக்கு தோளாக உடைமைகளை விட்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு எங்களுக்கு இப்படி ஒரு சுபசோபனம் இல்ல? இவர் ஒரு அமல் ரொம்ப பலவீனமானவர், இவருக்கு இப்படி ஒரு சுபசோபனமா என்று நினைக்கிறாங்க. ஆச்சரியமா? எல்லா சஹாபிகளுக்கும் ஆச்சரியம். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்னோட சொர்க்கத்தில் இருப்பீங்க, ஆனா அறுபதையும் செய்யறேன், பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க சொன்ன பஷாரத்தை வாபஸ் வாங்கிறாங்க, நீங்க சொன்னீங்களே சொர்க்கத்துல என்னோட இருப்பேன் அதை மட்டும் வாபஸ் வாங்கிறாங்க. என்ன சொல்லுங்க செய்யறேன், நான் எதிர்பார்த்து வரல. உடனே ரசூல் அல்லாஹ் சொன்னாங்க, பாதுகாத்துக்கோ. இந்த ஆறு விஷயத்தை செய்தால் நீ செய்யற அமல் போதும், என்னோட சொர்க்கத்தில் இருப்பேன். நாங்கள் நியத்திருப்போமா இன்ஷா அல்லாஹ், ரசூல் இல்லாஹோட சொர்க்கத்தில் கிடைக்கிறது இல்லையா? அல்லாஹ், ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, ஒரு கோடி வருஷமா, ரெண்டு கோடி வருஷமா? சஹாபிகள் ஆச்சரியமா என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்ல போறாங்க? சொன்னாங்க ரசூலுல்லா, இந்த நாக்கால் மௌத் வரை ரெண்டு விஷயம் செய்யாதே. ஒன்று, பொய் சொல்கிறார். பொய் சொல்றாங்க, மௌத் வரைக்கும் பொய் சொல்கிறார். எத்தனை கோடி நஷ்டம் உண்டாகும், எவ்வளவு பெரிய இழப்புகள் வரட்டும், பிரச்சனை இல்லை. ஒரு பொய்ய சொன்னா 2 லட்சம் கிடைக்கிற மாதிரி தெரியுது, ஒரு ஆப்ஷன். இந்த பொய்யை விட்டால் நாளை கியாமத்தில் ரசூலுல்லாஹோட இருப்போம் என்று 2 ஆப்ஷன் முன்னுக்கு வந்தா எதை தேர்ந்தெடுப்போம்? பொய்ய சொன்னா 2 லட்சம் கிடைக்கும், 5 லட்சம் கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்கும். பொய்ய விட்டால் அந்த 5 லட்சம் கிடைக்காது. ஆனால் நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி சர்தாரே ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கோடான கோடி வருஷம் சொர்க்கத்தில் இருக்க கிடைக்கும். இதுக்கு பிறகு பொய் வரக்கோல் எல்லாம் இதை நினைச்சுக்கோங்க, 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 பொய்ய விடுங்க. அல்லாஹ் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானா? பிறகு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நாக்கால ரெண்டாவது விஷயம், மத்தவண்ட குறைய பேசுறாங்க, கீபத்தை பேசுறாங்க. குறை இல்லாத யார் இருக்கிறாங்க சொல்லுங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர குறை இல்லாத யார் இருக்கிறா?
குறையுள்ளவர்கள் மனிதர்கள். யாரு யாருடைய குறையை பேசுவானோ அந்த குறையை இவனுக்கு செய்ய வைக்காம அல்லாஹ் இவனை மௌத்தாக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் அதனாலே அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் சொன்னாங்க, உங்களை பத்தி புறம் பேசுற உங்களோட விஷயத்த பேசுறாரு ஒருத்தர், அப்படியா வீட்டுக்குள்ள ஓடினாங்க, ஒரு தட்டு நிறைய அல்வா, தட்டு நிறைய சாப்பாடு, தட்டு நிறைய ஸ்வீட்ஸ் கொண்டு அந்த பேசினவனுக்கு கொண்டு போய் கொடுங்கண்ணா. இவர் கேட்டார், என்ன அப்துல்லாவே உங்களை பத்தி ஈபத் பேசினான்ற அது அல்வா தான் தாரீங்க. அவர் சொன்னா அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவன் கஷ்டப்பட்டு பிடிச்ச நோன்பு, அவன் கஷ்டப்பட்டு செய்த தொழுகை, அவன் தஹஜ்ஜுத், அவனுடைய குர்ஆன் கஷ்டப்பட்டு ஓதி அமல் செய்து அனுப்புறான், அவன் ஹஜ்ஜை எனக்கு அனுப்புகிறான், அவன் உம்ராவை எனக்கு அனுப்புகிறான், அவன் பள்ளி குறை செய்த எனக்கு அனுப்புகிறான், அவனுக்கு இந்த அல்வா போதாது, ஆனா அதை விட என்ன ஒண்ணும் இல்லைன்னா. சுபஹான, நிறைய பேர் ஹஜ்ஜில பார்த்தா நவுது இல்லா இஹ்ராம உடுத்துக்கிட்டு அரபா மைதானத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த அவர் பேர் கொடுத்தாரே ஹஜ்ஜுக்கு வரலையே ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், மத்தவர் நசீபு கெட்டவனேடா அதுக்கட நசீபு ஏற்பலையா. இவர் அங்கிருந்து ஹஜ்ஜ அனுப்புறாரு, 5 லட்சம் செலவழிச்சு மினார பாலையில இருந்து கஷ்டப்பட்டு செஞ்ச ஹஜ்ஜ இவன் கட்டில படுத்துக்கிட்டு இருக்கிறான் அங்க வந்துகிட்டு இருக்கு. ஏ இஹ்ராமோட நசீபு கெட்டவனு ஏசி இல்ல, ஏசி இல்ல நமக்கு தீர்ப்பு சொல்ல போயிருக்கு. பாவியா இல்ல, பாவியா இல்ல, காபிரா. நம்மகிட்ட என்ன உத்தரவாதம் இருக்கு? யாரை அன்எஸ்டிமேட் பண்ணிராங்க, யாரை கேவலமாக்கிறாங்க, அது அல்லாஹ் கையில இருக்குது. ஃபஸௌஃப தரா இதம் கஷஃபல் குபா அபரதும் தஹ்த ரிஜ்லிக மஹமா. நம்ம ஏறி இருக்கிறது கழுதையா குதிரையா புழுதி போன பிறகு தான் தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா, சக்கராத்துல தான் தெரியும். அது வரைக்கும் யாரும் தீர்ப்பு சொல்ல இயலாது, இறுதி முடிவு வரைக்கும் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல இயலாது. ஆகையா சொல்ல யாரையும் கேவலமா நினைக்கமான கேவலமா பார்க்கவானா. பிறகு சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஹராமான பார்வையை தவிந்து கொள்ளும், ஹராத பார்க்கவான். எதுவெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அது ஹராம், அது பார்வைகள் ரொம்ப மோசமானது, அது அது ரொம்ப மாற்றங்கள் உண்டு பண்ணும். ஆகையால் ஹராத பார்த்துறாங்க. ரெண்டாவது பிறகு சொன்னாங்க கழிவு, இந்த கல்வாலே ரெண்டு விஷயத்தை தவிந்து கொள்ளுங்க. மௌத் வரை முதலாவது சொன்னாங்க பெருமை, பொறாமை. பொறாமை எல்லாம் பாதுகாக்கணும் சொல்ல. இன்னைக்கு தம்பிட வளர்ச்சியை நானாக பார்க்க இல்லாம இருக்கு, நானட வளர்ச்சியை தம்பிக்கு எரிச்சலா இருக்கு, உள்ள வளர்றா உமா பாப்பாக்கு எரிச்சலா இருக்கு. அல்லாஹ் நண்பன் வளர்கிறான் நண்பனுக்கு பார்க்க இல்லாது, தம்பி வளர்கிறான் நானுக்கு பார்க்கலாம். பொறாம பொறாம சொன்னாங்க ரசூலுல்லா, பொறாம இருக்கே அது உங்க தொழுகையை கரிக்காது, உங்க நோம்ப கரிக்காது, காலம் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஈமானை கரிச்சு சாமலாக்கியிருந்தாங்க. பொறாம என்பது நெருப்பு, நெருப்புடைய தன்மை என்ன, அது சாப்பிடும், ஏதாவது தேடும் தீங்க. இவன் வளர்றான் தேடும், இவன் எங்க போறான் தேடும், இவன் வாகனம் வாங்குறான் தேடும், இவன் கடை வாங்குறான் தேடும், தேடும் தேடும் கரிக்க, கரிக்கிறது ஒண்ணும் கிடைக்கலையா, நெருப்புடைய தன்மை தன்னை தானே கரிச்சு கொள்ளும். பொறாமக்காரன் பாருங்க அவன் அவனையே கரிச்சு. ஆகையால் பொறாம பெருமை இந்த ரெண்டும் நஞ்சி அதற்கு ரசூலுல்லாஹோட இருக்கணுமா சகோதரர்களே? முடியுமா அந்த தாஜ்ஜத் தொழுங்க, முடியுமா அந்த அமல்களை செய்யுங்க, கொஞ்சம் அமல் போகும். ஆனால் இதுகள் இல்லையா நபியோடு சொர்க்கத்தில் இருக்க. தாஜ்ஜத் தொழுறாரு மாய தோண்டா போய், லுஹா தொழுறாரு பேசினா ஏமாற்றம் வாக்கு மாறுது. சகோதரர்களே அமல் செய்வது லேசி, பாவத்தை விடுவது சிரமம். தாஜ்ஜத் தொழுவது லேசி, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்காம இருக்கிறது சிரமம் சொல்லு எப்படிப்பட்ட சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருப்பான். சுபஹானல்லாஹ்.
شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا ربي